ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 17/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 6:55 பின்பு துவாதசி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 10:17 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லவராகிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே சமயத்தில் தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். அச்சமில்லாத வகையில் செயல்பட்டு அனைத்து துறைகளிலும் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனோ வலிமையும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். வெகுமானங்களும் பரிசுகளும் வெற்றி வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் உங்களுடைய திறமை பளிச்சிடும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். சொல்லும் சொல் ஒவ்வொன்றுமே வெல்லும் விதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசானிய லிங்கம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. உயரத்தையும் சிகரத்தையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடை தாமதம் செய்த வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடை இல்லாமல் அரங்கேறும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு விசா கிடைப்பதில் இருந்த தடை தாமதங்களும் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. நன்மையான விஷயங்களை உண்மையாக மதிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்கள் இன்றைய நாளில் தகுதிக்கு தகுந்த அல்லது உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலை மகள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். கலைத்துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நல்ல கலையுலக வாய்ப்பும் கலையுலகில் நிலையாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் திகழக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் அனுசம் நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் கொள்ள தேவையில்லை. அதே சமயத்தில் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகராக விளங்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் தன வரவுகளும் மிகுதியாகும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக கருதக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே அள்ளி கொடுக்கும். கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பேசக்கூடிய ஒரு மகத்தான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்து பயணம் செய்வது அல்லது செயல்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சனி பகவானும் இணைந்து சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். கசந்த சூழ்நிலைகள் விலகி வசந்த காலங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IE. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும்.
பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. முதன்மை தகுதியையும் முன்னேற்றத்தையும் விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பால் வியாபாரம் செய்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் எங்கும் காணாத ஏற்றங்களை காண முடியும். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்கள் விரும்பிய கல்வி அல்லது மாணவர்கள் விரும்பிய கல்லூரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழியை இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பணம் தொகை யாவும் இன்றைய நாளில் வந்து சேரும். அதாவது இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் அனைத்து வகையிலும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிரஞ்சனாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிரஞ்சனாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தொழில் வாய்ப்பு அமைவதற்கு, அதாவது சொந்த தொழில் பண்ணணும் அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க அந்த தொழில் ஆரம்பிக்க முடியாமல் தடை தாமதங்கள் அதிகமாக இருந்துன்னு வைங்களே, அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா, நிம்மதியாக இருந்தோமா, சம்பளம் வாங்கணுமா அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அதற்கும் மேலாக நாமளும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எண்ணத்தில் உள்ள பாக்கியவான்கள் நீங்களும் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த சுய தொழில் ஆரம்பித்து நீங்களும் தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற முதன்மையான ஸ்தானத்தை அடைகிறதுக்கு பொதுவாகவே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்ய விரும்புகிறீங்களோ அல்லது முதலீடே இல்லாமல் நாம் வந்து கமிஷன் பேசிக்கில் கமிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான தொழிலுக்கு பொதுவாகவே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை திதி, அமாவாசைக்கு அடுத்து பிரதமை, பிரதமைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பிறைக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை திதியில் வந்து இந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான வழிபாடு,
உங்களுடைய பிறந்த கிராமம் அல்லது பிறந்த ஊர் அல்லது பிறந்த நகரத்தில் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய எல்லை மாதா அல்லது பெண் தெய்வம் அல்லது கன்னிமார் சுவாமி, அதுவே கிராமத்தில் இருந்தது அப்படின்னா காவல் தெய்வம் என்று சொல்லப்படுகிற முனியப்ப சுவாமி, எல்லை கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரியான தெய்வங்களை அமாவாசை அன்று வழிபாடு வச்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறத விட பொதுவாகவே சனிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா தொழில் அல்லது சுயதொழில் வாய்ப்புகள் தடை ஏற்பட்டதுன்னு வைங்களேன், அந்த தடைகள் அனைத்தும் விடையே தெரியாமல் விலகக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்து நீங்களும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், சுய தொழில் ஆரம்பிக்கணும், முதலாளி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய தெய்வத்தையும் எல்லை தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி, பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.